செப்டம்பர் 30 தேதிக்கு பிறகும் 2000 ரூபாய் நோட்டு செல்லுபடியாகும் என ரிசர்வ் வங்கி விளக்கம் அளித்துள்ளது. 2000 ரூபாய் நோட்டை திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ள ரிசர்வ் வங்கி அதை திரும்பப் பெற வரும் செப்டம்பர் மாதம் 30 தேதி கடைசி நாள் என்று அறிவித்துள்ளது. அதற்கு பிறகு 2000 ரூபாய் நோட்டின் கதி என்ன ஆகும் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு ரிசர்வ் வங்கியின் தரப்பிலிருந்து அளிக்கப்பட்டுள்ள பதிலில் செப்டம்பர் 30 பிறகும் பொதுமக்கள் 2000 நோட்டை பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமான எல்லா பரிவர்த்தனைகளுக்கும் 2000 ரூபாய் நோட்டு எந்த கட்டுப்பாடும் இன்றி செல்லுபடியாகும். இருந்தாலும் பொதுமக்கள் 2000 ரூபாய் நோட்டை வங்கிகளில் மாற்றவோ வங்கிக் கணக்குகளில் செலுத்தவோ முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. 2000 ரூபாய் நோட்டை திரும்பப் பெறுவது என்பது ரிசர்வ் வங்கியின் வழக்கமான நடவடிக்கைகளில் ஒன்று என்பதால் மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் மாற்றுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. நாளை முதல் இயல்பான வங்கி நடைமுறைகளை பயன்படுத்தி 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் வரை மாற்றிக்கொள்ளலாம் என்றும் வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்றும் ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. குறிப்பாக கோடையை முன்னிட்டு நிழற்பாங்கான காத்திருப்பு பகுதி, குடிநீர் வசதி உள்ளிட்டவை செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.